அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பெருமதிப்புக்குரிய ஐயா, முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டுமரம் கருணாநிதி அவர்கள் ஒரு பெரும் பாவத்தை செய்துவிட்டு சென்றார். மனிதராக இருக்கிற, தன்னை மனிதனாக நினைக்கிற யாரும் செய்யாத ஒரு பெரும் பாவத்தை ஐயா கலைஞர் அவர்கள் செய்துவிட்டு சென்றார். அதை போக்கிக் கொள்வதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு தமிழகத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற பெருமதிப்புக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பாவம் செய்தார்? ஒரு வயதான தமிழ் தேசிய இனத்தினுடைய தாய் பார்வதி அம்மாள் தனக்கு சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விமானத்திலே இருந்து வந்து தமிழகத்துக்குள் நுழைவதற்காக விமான நிலையத்தில் இறங்கிய போது ஐயா கட்டுமரம் அவர்கள் அந்த தாயை, அந்த வயதான அந்த பெண்மணியை, உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயை வரவிடாமல் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிய அயோக்கியன் கலைஞர் கருணாநிதி. அந்த பெரும் பாவத்துக்கு, அந்த பெரும் பாவத்துக்கு நீ இந்த நான்கு பேரை விடுதலை செய்து அந்த பாவத்தை தீர்த்து கொள்ளுங்கள் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை, இல்லைன்னா உங்க வம்சம் வம்சமா அந்த பாவம் பட்டு படரும், அழிஞ்சு போவோம். தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளையாக நான் சொல்றேன், எங்கள் தேசிய இனத்தின் தாயை கொன்ற பெரும் பாவத்தை உங்கள் தந்தை கட்டுமரம் கருணாநிதி செய்தார், அதற்கான நிவர்த்தியை நீங்க செஞ்சுக்குங்க. ஏண்டா 32 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு ஒருத்தன் வர்றான், அவன் இந்தியாவில் கல்யாணம் பண்ணியிருக்கான். ரெண்டு பேர் என்ன, அண்ணன் ஜெயக்குமார் இந்தியாவில் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவன் மனைவி இந்திய குடிமகள், தமிழ் தேசிய இனத்தினுடைய பிள்ளை. அண்ணன் முருகன் அவர்கள் இந்தியாவில் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனுடைய மனைவி இந்திய குடிமகள், தமிழ் தேசிய இனத்தினுடைய பிள்ளை. என் அக்கா நளினி, அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு சிறப்பு முகாமில் அடைக்கிற? இந்திய குடிமகளை கல்யாணம் செய்து குடும்பமாக வாழ்ந்து பிள்ளை குட்டிகள் இருக்கிற ஒருத்தனை எதுக்கு உள்ள அடைக்கிற, கொண்டு போய் உள்ள வைக்கிற? 32 ஆண்டு காலமாக நன்னடத்தை சர்டிபிகேட் வாங்கினவங்க சிறைச்சாலையிலே 32 ஆண்டு காலம் என் அண்ணன்கள் எந்த குற்றமும் சிறு பிழையும் செய்யாமல் நன்னடத்தையோட வெளியில வந்தவங்களே, ஏன் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட போய் இருந்தான்னா என்ன செய்யும்? நான் கேட்குறேன், என்னடா செய்யும் உங்களுக்கு? எதுக்கு சிறப்பு முகாமில் கொண்டாந்து வச்சிருக்கிற? அது என்ன இசிடி ஸ்பெஷல் முகாம்? நான் கேட்குறேன், ஸ்பெஷல்னா என்ன? சிறப்பு, அதாவது இருக்கிறத விட நல்லா இருக்கிறதுக்கு பேர் சிறப்பு, ஆனால் இருக்கிறத விட கேவலமாக இருக்கிறது எப்படிடா ஸ்பெஷலு? நான் கேட்குறேன், எப்படி ஸ்பெஷலு? ஒரு சாதாரண தோசை, ஸ்பெஷல் தோசைன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டு கொடுப்பான், அதான் ஸ்பெஷல் தோசை. சாதாரண ஜெயிலு, அதை விட ஸ்பெஷல் ஜெயிலுனா அது சிறப்பாக இருக்கணும். சிறப்பாக இருக்கு, கேட்குறேன், சிறப்பாக இருக்கு. அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டோட தலைவிதி என்ன ஆகிப்போச்சு தெரியுமா? குறவர் சமூகத்தைச் சேர்ந்த படிக்கின்ற பிள்ளைகள் திருப்பத்தூரில் சாதி சான்றிதழ் கேட்டு வந்து போராடிச்சு அந்த பிள்ளைங்க 9 நாள் 7 நாள் போராடினாங்க. அதை பார்த்து சகிக்க முடியாமல் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 8வது நாள் அந்த பிள்ளைகளுக்காக அங்கே போய் நின்று போராடி, அடுத்த அண்ணன் போன அடுத்த நாள் அந்த மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி 150 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தான். நேற்று அச்சிரம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம், அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் அகிலி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம், ஒரு 35 குடும்பம், இருளர் குடும்பம், 4 தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் வந்து மானம் கட்டவனுங்க, மானம் வெக்கம் கட்டவனுங்க. ஆட்சி மாற்றி 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 ஆள்ற அயோக்கியர்கள், இந்த நிலப்பரப்பில் வாழுகிறவர்கள் 4 தலைமுறையாக வாழ்கிறாய்யா இருளர் குடி மக்கள், அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவன் வாழ்கிற இடத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கல. பசுமை திட்டத்தில் வீடு வருது எளிய மக்களுக்கு, அந்த மக்களுக்கு வீடு கட்டலை. ஏண்டான்னு கேட்டால் உனக்கு பட்டா வீடு இல்லைங்கிறான்.
அந்த இடத்திலிருந்து அந்த மக்களை அகற்றி அவர்களை காட்டில் போய் நீ தான் இருளனாச்ச காட்டுக்குள்ளே போங்கிறான். எங்கள் அண்ணன்ட்ட வந்து அந்த பெண் பிள்ளைகள் சுற்றி நின்று கதறி அழுது பார்க்க முடியல. யார் போகிறா? அதுக்கும் எங்கள் அண்ணன் தான் போய் நிற்கிறான். காவல்துறையைச் சேர்ந்தவர்களை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் எங்கள் அண்ணன் தொடக்க காலத்தில் சொன்னார், ஒவ்வொரு உண்மையாக சொல்லிட்டு சொன்னார், உனக்கு பிரச்சனை வரும்போது என் முகம் உனக்கு ஞாபகத்துக்கு வரும்னு. வர ஆரம்பிச்சிருச்சுடா, வர ஆரம்பிச்சிருச்சு. கூப்பிட்றான் பார், எங்கே இருக்கு அச்சிரம்பாக்கம், எங்கே இருக்கு திருப்பத்தூர், அந்த மக்களுக்கு பிரச்சனை என்றவுடன் ஒரு தங்கை சொல்லுகிறார், அண்ணா இதே போல பல பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நானும் எங்கள் அண்ணன் உடனே சொன்னான், அவெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டான் தங்கச்சி, உங்கள் அண்ணன் உன்னோட தான் இருப்பான், உன் பிரச்சனை தீர்ப்பான் அப்படின்னு எங்கள் அண்ணன் உறுதி கொடுத்தான். அந்த உறுதியின் அடிப்படையில் தான் ஈழத்தமிழர்கள் சிறப்பு முகாமில் இருக்கான்னு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி எவனுக்கும் தெரியாதா? எவனுக்கும் தெரியாதா? எல்லா பேருக்கும் தெரியும்ல. என்ன செஞ்சிட்ருக்கான் எல்லாரும் உட்காந்து? திமுக காரன் என்ன செய்கிறான்? ஊடகத்தில் இருக்கவனுக்கெல்லாம் கூப்பிட்டு ரெண்டு பாட்டிலு ஒரு கட்டு பணத்தை கொடுத்து சீமானை நல்லா திட்டு, சீமானை திட்டினேன்னா உனக்கு இன்னமும் பணம் தரான். அவன் ஒருத்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் எடுத்து வெளியில் விட்டுட்டான். ஏண்டா ஒட்டுமொத்த ஊடகமும் வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் ஒரு அரசியல்வாதியை, ஒரு நேர்மையான பிள்ளையை, இந்த தமிழ் சமூகத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒருத்தனை திட்ட சொல்லி காசு கொடுத்தானே, அந்த காசை வாங்கி கொண்டு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது செரிக்குமாடா? அது செரிக்குமா கேக்குறேன். நேத்து ஒருத்தன் கும்பிடுறான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன். மாதேசி ஏண்டா அயோக்கிய பேல, ஒரு நேர்மையான அரசியல்வாதிய என்ன கேவலமாடா நீங்க உட்காந்து எல்லாம் பேசுனீங்க? இன்னைக்கு வெக்கமான இருக்கா? உன் புள்ள நாளைக்கு பெரியாளா வந்தா அந்த காணொளி எல்லாம் பார்த்துச்சுன்னா அதுவே உன்னை காரி உன் மூஞ்சில துப்பாதே, உன் மூஞ்சில துப்பாதே. எங்க மாமா, என் சித்தப்பன், என் பெரியப்பன் சீமானன் இவ்வளவு கேவலமா பேசியிருக்கடா அயோக்கிய பேல, அதுக்கு சாராய பாட்டில் வாங்கியிருக்கேடா, அதுக்கு காசு வாங்கியிருக்கடா அயோக்கிய பேல அப்படின்னு உன் பெத்த புள்ள உன் மூஞ்சில காரி துப்பாதே. என்னென்னமோ அரசியல் பேசிக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதி உக்காந்துக்கிட்டு. நம்ம தேசிய இனத்தை சேர்ந்த நாலு பேரை 32 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தவனை பிடிச்சி கொண்டாந்து நான் சிறப்பு முகாமில் வைக்கிறேன்னு சொல்லி வதை பண்ணிக்கிட்டு இருக்கான், செத்துக்கிட்டு இருக்கான், அரசியல் கிழிச்சு புடுங்கிறான் தமிழ்நாட்டில். உக்காந்து மேடை போட்டு பேசுகிறான், ஆள் ஆளுக்கு என்னென்னமோ மேடை போட்டு பேசுகிறான். அதனால் ஒரே ஒரு ஆளுக்கு தான் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கிறவனை கண்ணுக்கு எதிர அருகிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் நிச்சயமாக இந்த நான்கு பேரை விடுதலை செய்யணும். செஞ்சா தான் உன் பரம்பரை நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா அழிஞ்சு போவோம் உன் பரம்பரை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தவர்